ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாதம் உதிரி உதிரியாக வடிக்கிறது எப்படின்றது தான். குக்கர் இல்லாமல் சாதம் குழையாமலும் எப்படி வடிக்கலான்றத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு பானையை அடுப்பில் வச்சிடலாம். ஒரு கப் அரிசிக்கு மினிமம் 2.5 அல்லது 3 கப் தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எங்கள் 4 பேருக்கு சாதம் வைக்கிற அளவுக்கு அரிசியும் தண்ணியும் மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பானையில் வச்சுருக்கேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்க்குற தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் தான் அரிசியை சேர்க்கணும். Thanks for watching.